2023 பொங்கல் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படங்கள் பொங்கலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகலை, அந்த படம் கூட சேர்ந்து இன்னொரு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மெகா 154 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி நடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்படி ரஜினிகாந்தோ அந்த மாதிரி தான் சிரஞ்சீவி வந்து தெலுங்கில். அவரோட படம் வந்து ஜனவரி 11 வந்து ரிலீஸ் ஆகுது. வாரிசு படத்துக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் 12ஆம் தேதி தான் வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அஃபிஷியலாகவே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தை கூட ஒரு மிகப்பெரிய படம் மோதப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக் பைக்கிட்டு இருக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த டீசர் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்தையே படம் வந்து ரொம்பவே ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஆதி புருஷ். இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் தான் வாரிசு படத்தோட ரிலீஸ் ஆக போகுது. மல்டி லாங்குவேஜ்லையும் இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆக போகுது. நான் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வாரிசு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தளபதி படனாலே வெயிட்டிங் தானே. தளபதி 67 இது லோகேஷ் கனகராஜ் தான் இயக்கப்படாது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் கேங்ஸ்டராக தான் நான் இந்த படத்தை எடுக்க போகிறேன்னு அவர் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. தலைமை அட்லியும் பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி அவரும் ஒரு ட்விட் பண்ணியிருக்கிறாரு, செஞ்சுட்டா போச்சுன்னு. தளபதி படத்துக்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, இல்லாட்டி அவரோட அப்டேட்டுக்கு நம்ம எப்படி ஈக பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அடுத்து லோகேஷ் கனகராஜ் எடுக்கக்கூடிய படத்துக்கு இப்போவே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 150 கோடி ரூபா கொடுத்து ரைட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தளபதி ரசிகர்களாக இருந்தீங்கன்னா தளபதியோட எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.